எனக்கே தெரியலையே. சரி ஓபன் பண்ணி பார்த்தரலாம். ஆனா அந்த அக்கா வருது, அந்த அக்காவை கடையில போய் பேசிக்கிறது. பிள்ளைங்க ஒண்ணு கேட்டா, நீங்க ஒரு பண்டிலே கொடுத்துட்டு இருக்கீங்களாக்கான்னு கேக்குறேன். ஏ அந்த அக்கா கேட்டாங்களா இல்ல நீங்களா ஆளுக்கு ஒரு பண்டில் வேணும்னு வாங்கிட்டு வந்தீங்களா? அதே மாதிரி தெளிவா சொல்லுங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் அந்த அக்காவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்துக்கறேன். சரியா? சரி பிரிக்கலா, வா. டேய் வாங்கடா ஓபன் பண்ணிடலாம். சரி ஆளுக்கு ஒன்றுன்னு ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது? 2, 4, 6 16 பாக்ஸ் இருக்குது இதில். இரு இரு. இப்போ இது எல்லாமே ஆளுக்கு 14 இருக்குது. ஒரு பண்டில் 14 இருந்துச்சு. சரியா? இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுங்க. நான் ஓப்பன் பண்ணல. பிரிங்கடா, வாங்கிட்டு வந்தீங்கள, பிரிங்க. அதுல என்ன இருக்குதுன்னு பாக்கலாம். சீமா நீ பிரி. எனக்கு சிசரே இல்ல. சரி இந்தா சிசர் இல்ல, இதுலயே வச்சு பிரி. ஐ விநாயகர். ஏய் இது என்னடா இது? டேய் ஊரு கட்டிடா, ஊரு கட்டி. ஐயோ ஐயோ, ஆமா பாரு, ஊதுபத்தி கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நான் ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏமாத்திட்டாங்களோ கிஃப்ட்னு சொல்லி. சார் நான் நினைக்கவே இல்ல. ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ண கிஃப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சுலடா, சூப்பரா அந்த சின்ன சின்ன பாக்ஸ்ல. இது ஊதுபத்தி தான்டா. எல்லாமே ஊதுபத்தி ஆட்டிருக்குதுடா. ஆனா ஆடுது, ஆனா எவ்வளவு குச்சி இருக்குதுன்னு தெரியல. சரி இரு, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிரிச்சுட்டு எத்தனை குச்சி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். சரியா? நான் நினச்சேன் ஏதாவது விளையாட்டு சாமானமாக இருக்கும், ஜாலி. அந்த அந்த வீடியோ அந்த இதில் கிஃப்ட் பாக்ஸ்லலாம் நிறைய விளையாட்டு சாமான இருந்துச்சு, இல்லை கார்டெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது என்னடான்னா இப்படி இருக்கு. இது என்னது, எல்லா ஊதுபத்தியும் பிரிச்சாச்சு. இதில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னா, ஒன்று வந்து கணேசா அது இருக்குது. இது என்ன ஃப்ளேவர்னு தெரில. ஜாஸ்மின், மார்னிங், இது என்னது ஃப்ரீக்வன்ஸு, இது எல்லாமே இருக்குது. கவாடாவா கிவாடாவா ஏதோ ஒன்று எல்லாமே இருக்குது. ஊதுபத்தி தான்டா, இதில் பார்த்தாலே தெரியுது. ஆமாண்டா, லாவெண்டர் ஃப்ளேவர் இருக்குது. சரி 5 ரூபாய்க்கு இதில் எத்தனை ஊதுபத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரு. சரியா? 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். இதில் என்னென்ன எத்தனை ஊதுபத்தி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் காசு ஆமாம். ஆனால் இதில் வேற என்ன இருக்குது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏ ஊதுபத்தி இல்லடா, காசு மட்டும் தான் இருக்குது. ஆனா ஊதுபத்தியாவது இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஊதுபத்தி இல்ல, அதுவே காசு. சரி எல்லாத்துக்கும் எத்தனை எத்தனை காசு இருக்குது அப்படின்னு பாத்திரலாம். சரியா? இந்த நீயும் பெரிய, எல்லாத்துக்கும் எத்தனை எத்தனை இருக்குதுன்னு பாத்திரலாம்.
சரி உன்னோட தனியாவை இவனோட தனியாவை இதுலயும் ஏமாத்து இது என்னடா இந்த கிஃப்ட் பாக்ஸ் இங்க வரு ஏய் இது ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டா இருக்கு ரஸ்னா பொடி ஆனா இது வேற ஏதோ கம்பெனி இது சரி சரி வேய் வேய் ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டா இருக்குது இந்த கிஃப்ட் பாக்ஸ் அதை விட நானும் நினைக்கவே இல்லடா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இதுல ஊதுபத்தி இல்லாம ஊதுபத்தி பாக்கெட்ல இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னென்ன வச்சிருக்காங்க போயிட்டு இந்த மிட்டாய் நல்லா இருக்கும் உன்னோட கட்டுக்கட்டா வச்சுக்கிறாங்க இதுல பொய் காசு இதே மாதிரி ஒரிஜினல் காசு வச்சா நல்லா இருக்கும் பிரிக்கும் போது சரி உனக்கு என்ன இத்தனை வந்திருக்குதா சரி உனக்கு இத்தனை வந்துருச்சா சரி இதை எல்லாத்தையும் சரி இது எல்லாத்தையும் லைனா அடுக்கலாம் சரியா இது என்னது ஆரஞ்சு ஜூஸி ஆரஞ்சு ஜூஸி இதுவும் ஆரஞ்சு ஆரஞ்சு கிரேப்ஸு அதுக்கப்புறம் இது எல்லாமே காசு முட்டாயெல்லாம் எடுத்து அடுக்கு நான் காசு எல்லாமே எடுத்து அடுக்கிறேன் நீ அதே மாதிரி அடுக்குப்பா உனக்கு ஜூஸ் எத்தனை வந்துச்சு சரி பரவாயில்ல சாக்லேட்லாம் நிறையா வந்துச்சுல அதையெல்லாம் அடுக்கு 500 ரூபா நோட்டு தனியா 100 ரூபா நோட்டு தனியா 200 ரூபா நோட்டு தனியா அப்படிதான் அதுலயே அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க இப்போ எத்தனை வச்சிருக்கிறாங்க வேற யாராவது வெளியில போற ஆளுதான் ஒரே ஒரு ஜூஸ் மீதி எல்லாமே முட்டாய் அப்படிதானே உனக்கு வந்து 5 ஜூஸ் மீதி எல்லாம் முட்டாய் ஆனா இதை எல்லாத்தையும் விட இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்டுக்கட்டா இருந்தது பாருங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு அதுல நோட்டு இருந்தது அப்படின்னு இங்க பாருங்க எந்த அளவுக்கு அதுல நோட்டு இருந்தது அப்படின்னு ஃபுல்லா இருக்குது இது ஃபுல்லாவே அப்படியே விரிச்சு வச்சா நிறைய இருக்குது இங்க பாருங்க இது இந்த இதுல கையில இப்படி வச்சோம் அப்படின்னா நிஜமாலுமே ஒரிஜினல் காசு கட்டு மாதிரியே இருக்குது பாருங்க இதுல எல்லா நோட்டுங்குமே நிறைய இருந்தது ஒண்ணுல கூட காசு இல்லாம இல்ல இரு தர ஒண்ணுல கூட காசு இல்லாம இல்ல எல்லாத்துலயுமே நிறைய காசு இருந்தது பாருங்க விரிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு 4-5 நோட்டாவது இருந்திருக்கும் இந்த 5 நோட்டுங்கள்ல எவ்வளவு நோட் ஆயிடுச்சு நிஜமாலுமே இது வந்து ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு இந்த இந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம நம்மளுக்கு ட்விஸ்ட் இருந்தது அந்த அக்கா சும்மா கொடுத்தாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் ஆமாம் அது அப்படிதான் பேக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நான் ஏதோ விளையாடுற சாமானோ பென்சில் இந்த மாதிரி குச்சி இருக்கும்னு நினச்சேன் பட் அதை விட ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியாக இருந்தது பாக்கெட்டில் சரி ஊதுபத்தி தான் இருக்கட்டும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா உள்ள ஊதுபத்தியும் இல்லை எல்லாமே இந்த நோட்டு இந்த நோட்டை வச்சு நம்ம ப்ராங்க் கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த நோட்டு இருக்குது பாருங்கள் ஒரிஜினலாக திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நோட்டு மாதிரியே இருக்குது இந்த இடத்துல கை வச்சு மறைச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிஜமாலுமே ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்தது
ட்விஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்கள், செம என்ஜாயாக இருக்கும். குழந்தைங்கலாம் அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தா உன்னைய துரத்தி விட்டுருவாங்க. அவ்வளோதான், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடுங்க. இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம், இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் குடு, இதை அப்படியே வீசி பார்க்கலாம், அப்படியே காசு.